ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா வெல்கம் டு கோலிக் கிராஃப்ட் இந்த வீடியோ போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிருங்க ஸோ வெல்கம் டு த ஷோ கோலி டாக்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ ஒரு சில விஷயங்கள் அந்த அப்டேட்ஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த லைட்டை கொஞ்சம் எப்படி நூறுத்தி வச்சுக்கலாம் ஃபேஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்க்கும்போது மாறன் படத்துல வந்து நேற்று வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பாக்கிறதுக்கு செம்மையாக இருந்து வேற லெவலில் இருந்துச்சு நம்ம தனுஷ் வந்து எப்படி பிடிச்சிட்டு அண்ட் கீழ க்ளாஸஸ் எல்லாம் வேற வேற ஃபேஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்த தனுஷோட ஸ்மைலிங் ஃபேஸ் முறைக்கிற மாதிரி அப்படி அப்படி ஸோ வேற லெவல்ல இருந்துச்சு அதை தாண்டி இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து என்னவா நடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஜேர்னலிஸ்டா நடிக்கிறாரு லைக் கோல வந்து நம்ம ஜீவா நடிச்சிருந்தார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரோலை வந்து இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மாரன் படத்தை பற்றி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லுக்கண்ட் நம்ம தனுஷ் சரை பற்றி பேசியாச்சு அண்ட் அடுத்ததான் நம்ம சிம்புவண்ணா நடிக்கிற கொரோனா குமார் என்னப்பா சொல்கிறேன் இந்த சந்தானம் தானப்பா நடிச்சுட்டு இருந்தார் என்ன சிம்புவாண்ணா நடிக்கிறாருன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தானம் வந்து இந்த படத்தை விட்டு வெளியில் போயிட்டார் அண்ட் நம்ம சிம்புவண்ணா வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம விஜய் வந்து ஒரு கேமரி ரோல் பண்ணுறாங்க அண்ட் இந்த படம் வந்து இதற்கு தானே என் பாலகுமாரா அந்த படத்தோட கனெக்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்டிஆர் அண்ணா வந்து இந்த மாதிரி காமெடி படங்கள்லாம் நடிக்கிறத வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் சைட்லேயே கூடன்னு சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாரு அப்படின்றது மேக்ஸிமம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா இப்போ வந்து அவர் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இப்போ தேவை வந்து ஃபேன்ஸை தாண்டி எல்லாரோட ஆடியன்ஸ் மனசுலேயும் அவர் வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கணும் ஸோ அதுக்காக நம்ம எஸ்டிஆர் அண்ணா போகிற பார்த்து வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கமர்ஷியல் ஆடியன்ஸ் அண்ட் காமெடி ஆடியன்ஸ் அண்ட் ஆக்ஷன் அது மாதிரிலாம் பார்க்குறவங்க ஸோ கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு ஈசவன் வந்துருச்சு இப்போ காமெடி ஆடியன்ஸுக்கு கொரோனா குமார் வந்துருச்சு அண்ட் ஆக்ஷனுக்கு மாநாடு அப்படி அப்படின்னு நிறைய படங்கள் இருக்குது அண்ட் ரொமான்டிக் மூவிக்கு வந்து நதிகளில் நீராடும் சூரியன் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கரெக்டாக வச்சிருக்காரு இந்த பாத் தான் கரெக்டான பாத்துன்றது வந்து தெளிவாக தெரியுது அவரோட பாதை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து கரெக்டாக முடிவு பண்ணி போயிட்டுருக்காரு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கொரோனா குமார் படத்தில் வந்து எப்படி இருக்கும் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கா காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ பயங்கரமான காமெடியாக இருக்கும் நம்ம சிரித்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொரோனா குமார் இருக்கும் நதிகளிலேயே நீராணும் சூரியன் ஸோ இந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்டு இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் வந்து போயிருக்காங்க மேபி ஃபஸ்ட் லுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் நம்ம எஸ்டியர் ஃபோட்டோஸ் எதுவும் வெளியில் வராததுக்கான சான்சஸும் இருக்குது அண்ட் அடுத்ததாக என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜயோட முப்பத்தி மூணாவது படத்தை வந்து டேரக்டர் ஹரி தான் வந்து டேரக்ட் பண்ணுறாங்க அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் மூவியாக இருக்கும் அண்ட் நிறைய ஸ்டார் எல்லாம் இருக்கிற மாதிரி படத்தில் இருக்கும் அண்ட் ஷூட்டிங் வந்து இருந்து ராமேஸ்வரத்தில் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்களாமா அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம பொன்னியின் செல்வன் ஸோ இந்த படத்தோட அப்டேட் வந்து எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டுருக்கு ஃபுல் ஸ்விங்கில் இருக்கு மேபி வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆர் ஏதாவது வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் வந்திய வந்தியத்தேவன் வந்து ஒரு ஸோ அந்த டிராவலிங் எப்போ நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஸோ அதை மேட்ச் பண்ணி ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கெஸ்ட் பண்ணுறோம் ஒரு வேளை நாங்கள் கெஸ்ட் பண்ணுது கரெக்டாக இருந்ததுன்னா அன்றைக்கி பார்ப்போம் அண்ட் அடுத்ததாக பார்க்கும்போது காளிதாஸ் காளிதாஸ் வந்து ஒரு பயங்கரமாக இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் நம்ம பாவ கலைகளில் நடித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய பேர் வந்துருச்சு ஸோ இப்போ அவர் நம்ம உலகநாயகன் கூட ஒரு படம் பண்ணுறாரு என்னடா படம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம விக்ரம் படத்தில் நம்ம உலகநாயகனுக்கு பையனாக நடிக்கிறாரு நம்ம காளிதாஸ் ஸோ இவ்வளோ தான் நாங்கள் கண்டுபிடிச்ச அப்டேட் அண்ட் எங்களுக்கு கிடச்ச அப்டேட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் படத்தில் பில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கலாம் ஓகே கேர் பை